I can't go home. I'm gonna take my horse to the hotel room. I'm gonna ride till I can't go. Hey guys, நாங்க ஃபேட்மேன் கிரிப்டோ தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுயுடைய ஏர்ட்ராப் ஒன்று இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான டாஸ்க், ஹிட்டன் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த எப்படி பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். உங்களில் நிறைய பேர் இந்த டாஸ்க்கு பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்குன்னா பண்ணாதவங்களுக்காக தான், ஓகேவா? ஸோ பண்ணவங்க வந்து கமெண்ட்டில் வந்துட்டு சும்மா ஹைப் ஏற்றிட்டுருக்கேன், என்னது நீ வந்து சும்மா உதறணும்னு சொல்லாதீங்க, இது பண்ணாதவங்களுக்காக போடுறோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, முதல்ல ஒரு சுய் வாலெட் ஒன்று ஏற்றிக்கோங்க. capy.art அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. டிஸ்கார்டில் சுய் அப்படிங்கிற அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க, ஓகேங்களா? அவங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறம் அதாவது வெப்சைட்டுங்க பாருங்க, டிஸ்கார்டுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு தேவ்நெட் மைனஸ் ஃபாசட்னு இருக்கா, அதில் போயிட்டு இந்த எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்கு ஃபாசட், உங்கள் வாலெட் அட்ரெஸ்ஸை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் வாலெட் அட்ரெஸ் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து சேரும், ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இப்போது 1:13 வெயிட் பண்ணும், அப்போ தான் என்னால் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு 3 பாக்ஸ் வாங்கணும். பாக்ஸ் நம்பர் 1, இந்த பாக்ஸை பை பண்ணணும். முதல்ல நீங்கள் இந்த பாக்ஸை பை பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் பை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், இருங்க கொஞ்சம் அது பை ஆகட்டும், அது இருக்கு வெயிட் பண்ணும். இது பை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால், இந்த பை ஆன பாக்ஸை நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணலாம், இல்லை சென்டு பண்ணலாம். என்ன பொறுத்தருக்கு ஓப்பன் பண்ணாதீங்க, அதை சென்டு கொடுத்துருங்க. சென்டு யார் கொடுக்கணும்னா, நான் டெலிகிராமில் ஒரு 3 அட்ரஸ் போட்டிருக்கேன், அந்த 3 அட்ரஸ்க்கே நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். பாக்ஸ் நம்பர் 1 சென்டு, என்ன பண்ணுங்கள், இதுக்கு சென்ட் பண்ணியாச்சு, ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது சென்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாக்ஸ் வாங்கணும், ஓகேவா? மொத்தம் நீங்கள் 3 பாக்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறது தான் டாஸ்க்கு, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ எரர் காமிக்குது. ஓகே, சம் எரர் வருதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு எரர் வருது. என்ன எரர் வருது? ஆக்சுவலாக சுய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ டவுனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இந்த சுய் வந்து கொஞ்சம் எரராக இருக்கும், இந்த டாஸ்க் எல்லாமே ரொம்ப எரராக இருக்கும். அதனால் நீங்கள் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் தாண்டி எரர் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி, ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டாஸ்க்கை ரீஅகெயின் நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அதாவது வரத்துக்கான சான்சஸ் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்குது. நான் முதல் முறையாக பண்ணோமா எனக்கு இவ்வளோ இல்லை, வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி அவங்க நெட்ஒர்க் இருக்குது, நம்மளால் எதுவும் டிசைடே பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் லேக் ஆகிட்டுருக்கு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி உங்கள் வாலெட்லேருந்து நீங்கள் 3 பாக்ஸ் வாங்கணும். 3 பாக்ஸுமே மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? உங்கள் பாக்ஸை நீங்கள் 3 பேருக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ப்ரீமியம்னு சொல்லிட்டு இருக்கா இந்த பாக்ஸு, இந்த பாக்ஸ் உங்களால் பை பண்ண முடியும். நீங்கள் 3 பாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களால் ப்ரீமியம் பாக்ஸ் வாங்க முடியும். 3 பாக்ஸு இது பை, அந்த பை பண்ணதை இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் மறுபடியும் பை பண்ணுறேன். இதை பை பண்ணதை கொண்டு போயிட்டு ஒரு அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணுவேன். அட்ரஸ் நம்பர் 1, அட்ரஸ் நம்பர் 2, அட்ரஸ் நம்பர் 3. 3 அட்ரஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு அட்ரஸ்க்கும் ஒரு பாக்ஸ் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீமியம் பாக்ஸ் வரும். அந்த ப்ரீமியம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ப்ரீமியம் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு NFT கிடைக்கும். அதாவது இது எதுவுமே இல்லாமல், அதாவது இந்த பேக்ரவுண்டோடு வரும். இந்த தொப்பிலாம் நான் மாட்டினதுங்க, இந்த பேக்ரவுண்ட் இப்படியும் ஒரு ஏதாச்சும் ஒரு கேரக்டர், ஒரு பொம்மை உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? அதாவது பேக்ரவுண்டு வேறு மாதிரியும் தொப்பியெல்லாம் எதுவும் இருக்காது. உங்களுக்கு இது இந்த பாடி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், இந்த பாடி மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? இதுதான் உங்களுடைய ப்ரீமியம் NFT, ஓகேவா? இந்த ப்ரீமியம் NFTல நீங்கள் வந்து உங்களோட தொப்பி இதெல்லாம் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டு காசு கொடுத்து வாங்கி நீங்கள் போடணும். அது எப்படி வாங்கணும்னா இங்கே இருக்குது கீழே, இது இங்கே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பை பண்ணிட்டு நீங்கள் போய் அதில் போடணும். என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிள், 3 ஹாப்பி ஹாலிடே கிஃப்ட் பாக்ஸ் வாங்குங்க. 3 3 தனித்தனி அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீமியம் கிஃப்ட் பாக்ஸ் உங்களால் வாங்க முடியும், அதை பை பண்ணுங்க. இந்த ப்ரீமியம் கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃபு இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. வாங்கி நீங்கள் அதை கொண்டு போயிட்டு உங்களோட கேப்பி பாராக்கு மாட்டி விட்ருங்க. அவ்வளோதாங்க டாஸ்க்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கா, இதை கொண்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு மாட்டினா போதும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது பண்ணிவிட்டு
இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, மொபைலில் பண்ணுறீங்களோ கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்களோ, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கொண்டு போயிட்டு இங்கே இவங்க கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஃபார்மேட்டில் சம்திங், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சும்மா ஒரு போஸ்ட் போட்டு காமிங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணோம், இது வந்து சும்மா ஒரு குட்டி கதை மாதிரி ஏதாச்சும் அடிச்சு விடுங்க ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மூணு மினி பாக்ஸ் வாங்குறீங்க, மூணு சாதா பாக்ஸு, ஒவ்வொரு பாக்ஸும் மூணு தனி அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த மூணு தனி அட்ரஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீமியம் பாக்ஸ் எனேபிள் ஆகும். ப்ரீமியம் பாக்ஸ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, சும்மா அந்த அட்டாச்மெண்ட் போட்டு அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, கேபிஸில் போயிட்டு இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது மறக்காமல் இந்த ஹேஷ்டேக் கேபி ஹாலிடேஸ் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்துங்க. பண்ணிவிட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து இங்கே கீழே போஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட ட்விட்டர் லிங்கை போஸ்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் நாங்கள் போட்டுவிட்றோம் ஓகேங்களா. அதாவது இருக்க மக்கள் மாற்றி 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 லைக் போட்டுக்கலாம். காரணம் என்னென்னா, அவங்க மோஸ்ட்லி லைக் பேசிஸில் தான் இது பண்ணுவாங்க ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து போஸ்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதுதான் என்னுடைய இது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரீமியம் என்எஃப்டி வந்து மின்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுதாங்க இது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதாங்க இந்த டாஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 முடியுது அப்படின்னு சொன்னாங்க, பட் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிமாண்ட் ஜாஸ்தியாகிறதுனால அவங்க வந்து இது ஜனவரி 8 வரைக்கும் தள்ளி வச்சுருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஜனவரி 8 வரைக்கும் போகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே முடிக்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குயிக்காக அவங்கள என்ன சொல்கிறது நிறையா வின்னிங் சான்சஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, மூணு ஸ்மால் பாக்ஸ் வாங்க, ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனி அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் எங்கேயும் இல்லை, நம்ம டெலிகிராம்லேயே போட்டிருக்கோம். அதுக்கு சென்ட் பண்ணிட்டு ஒரு ப்ரீமியம் வாங்க, ப்ரீமியம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த அட்டாச்மெண்ட்லாம் போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி ஒன்று நெட் அவங்களுடைய ட்விட்டரில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணும்போது ஒரு குட்டியாக ஹேஷ்டேக் கேபி ஹாலிடேஸ் அப்படின்னு போயிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணும், அவ்வளோதாங்க. வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது, சிம்பிள் தான். இதோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணாலே போதும், அவ்வளோதான். நீங்கள் டாஸ்க் வந்து டாஸ்க் பண்ணியிருக்கீங்க, பட் செலக்ட் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. டாஸ்க் பண்ணியிருக்கீங்களே தவிர மற்றபடி செலக்ட் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இதில் டவுட்டோ இல்லை ஏதாச்சும் ஒர்க் ஆகலனாலும் மறக்காமல் நம்ம டெலிகிராமில் வந்து சேர்ந்துக்கோங்க. கீழே நம்ம வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதில் வந்து எந்த குரூப்பும் கிடையாது. அது வந்து ஜஸ்ட்டு டெலிகிராம்னா வாட்ஸ்அப் வந்து கொஞ்சம் சாட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் அது வாட்ஸ்அப் வச்சுருக்கோமே தவிர வேறு எந்த ரீசன்ஸும் கிடையாது. அது எங்கே ஒரு குரூப்பும் இல்லை. அங்கே மெசேஜ் பண்ணிங்கன்னா அங்கே ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.